அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது ஒரு மனிதர் வந்து பேசும்பொழுது உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரா எப்படி அங்க லட்சணத்தில் கண்டுபிடிக்கிறது. அங்க லட்சணம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே இருந்துட்டுருக்கு. சாமுத்திரிகா லட்சணம் மாதிரி அங்க லட்சணம் ஒரு சாஸ்திரங்கள் இருந்துட்டுருக்கு. ஒருத்தர் பேசும்பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து உண்மை பொய்யை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். இதெல்லாம் நம்ம ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய தினம் தினம் லைஃபுக்கு வந்து ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சரி, ஒரு மனிதர் வந்து சாதாரணமாக பேசும்பொழுது பார்த்துட்டேன்னா இரண்டு கைகளையும் மேல் நோக்கினவாறு இருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்றது அர்த்தம். உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்தில் பேசும்போது கைகளை மூடிக்கொண்டு பேசிகிட்டு இருந்தால் சில விஷயந்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தமாக இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பேசும்போது கைகள் ரெண்டையும் வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிச்சயம் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்து இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப இறுக்கத்தில் இருந்துட்டுருக்கேன், என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயந்தான் அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கு. பாதி மறைக்கிறாங்க, பாதி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். கைகளை கீழ் நோக்கினவாறு, அதாவது கீழேயோ அல்லது கைகளை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை, சொல்கிறது பொய்யாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக அவங்களுடைய எண்ணங்களில் தான் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். எப்போது அந்த கைகள், ஒருத்தர் பேசும்பொழுதே கைகள் உங்களுக்கு மாறும். உதாரணமாக, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு கேட்டால், எஸ் நிச்சயமாக இது ஆராய்ச்சி, உலக ஆராய்ச்சியில் கூட இது அப்படியே இருந்துட்டுருக்கு. பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தருடைய பேசும்பொழுதே அவங்கள பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அங்க லட்சண சாமுத்திரிக லட்சணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட அற்புதமான விஷயங்கள் இது. நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்கிறோம் என்னென்னா, சாஸ்திரங்களில் சொன்ன விஷயங்கள் வெறுமனே மந்திரங்கள் மட்டும் கிடையாது, வாழ்வியல் நடைமுறை வாழ்வியல் விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது. அப்படி நிறைய விஷயங்கள் தான் நம்ம சாஸ்திரங்களில் இருந்துருக்கு. வேதாந்தங்கள், வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றாக நம்ம படித்து ஒவ்வொன்றான விஷயத்தை நம்ம அனுபவபூர்வமாக பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எல்லா ஆன்மீக தகவல்லையும் எல்லாரும் சொல்லாத ஒரு புதிய விதத்தை நம்ம எடுத்து சொல்கிறது தான் இந்த ஆன்மீக தகவலில் சிறப்பு. அதுவும் குறிப்பிட்டு நம்மளுடைய ராசிபலன் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பிரத்யேக ஆன்மீக தகவலில் சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். இதை நீங்கள் பார்த்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக ஏற்கனவே நீங்கள் நடந்ததை யோசிச்சு பாருங்கள், இல்லை யார்ட்டையாவது பேசும்பொழுது பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் பேசும்போது கூட பாதி நேரம் இப்படி கை வச்சுருக்கேள், பாதி நேரம் இப்படி கை வச்சுருக்கேள் அப்படின்னு சொன்னால் மைண்டு வந்து மீடியமான நிலையில் இருக்குது. சில விஷயத்த சொல்கிறோம், சில விஷயத்த நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அப்படித்தான் இதில் இருக்கக்கூடிய இந்த பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு அங்க லட்சணம் வந்து சொல்லி கொடுக்குறது. அங்க லட்சணம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. ஒருத்தர் கோபமாக இருக்கான்னு சொல்லுவாங்க, முகத்தை மாறுது இல்லையா, சிரிப்பாக இருக்கும்போது முகம் மாறுது, சந்தோஷமாக இருக்கும்போது முகம் மாறுது, துக்கமாக இருக்கும்போது முகம் மாறுது. அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் அந்த சுச்சுவேஷனுக்கும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும். அதில் இந்த கைக்கு அவ்வளோ முக்கியத்துவங்கள் உண்டு. அங்க லட்சணத்து பிரகாரம் ஒருவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று எப்படி அறிவது, இதை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் நீங்கள் பேசும்பொழுதும் நீங்கள் பார்த்து பாருங்கள், மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு சொல்லுங்கள், அது அவர்களுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பார்த்துட்டிங்கன்னா பொருத்தம், வைதிக வாஸ்து, அஸ்ட்ராலஜிக்கு ப்ரெடிக்ஷன், நியூமராலஜி, நியூமராலஜியில் வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பண்டிட்ஸ் டீம், அவங்க வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை அவங்க ரொம்ப அழகாக எடுத்து விளக்குவாங்க. கோயில் வச்சுன்னு இருக்கவங்க, கோயிலில் எங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது, ஆகம விதி பிரகாரம் தெரிஞ்சுக்கணும், அப்போ சிவாச்சாரியார் கூட நீங்கள் வந்து அது பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள். இப்படி நிறைய விஷயங்களில் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்மளுடைய டீம் வந்து எல்லா ஊர்கள்லேயும் இருந்து செயல்படுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகள்லேருந்து கூட நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நமக்கு தொடர்பு கொண்டு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்போம். அதே சமயத்தில் நம்ம வந்து மாஸ்க் அணிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.